ஆன்மீக ரகசியம் சேனலை பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ஆனந்தமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப்பெற்று வாழ்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏன் தேவிரை அஷ்டமியில் பைரவரை வணங்க வேண்டும் அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் நிறைய இருக்குங்க அதை சரியான முறையில் விளக்கி நமக்கு சொல்றதுக்கு தான் ஆட்கள் கிடையாது அப்படி உங்களுக்கு ஆன்மீகங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அந்த ரகசியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபர்ஸ்ட் நம்ம தேவிரை அஷ்டமிய பத்தி தெரிஞ்சுக்கலாங்க அதாவது எல்லா சிவன் ஆலயங்கள்லயும் நாய் வந்து வாகனத்தோட பைரவர் காட்சி தருவாரு ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமி பின்வரும் தேவிரை பஞ்ச பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கி நல்லருள் கிட்டும் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இவற்றினை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாங்க அஷ்டமி திதியில் தமிழ் மாதம் எல்லா தேதியிலையும் ஆயில்யம் சுவாதி மிருக சீரசம் நட்சத்திர தினங்கள்லையும் பைரவர வழிபட்டா உத்தியோகத்துல மதிப்பு பதவி உயர்வு கிட்டும் தொழில நல்ல லாபமும் கிடைக்குங்க இந்த நாட்கள்ல பைரவரை செவ்வரளி மலர்கள்னால சாத்தி வழிபட்டா ரொம்ப மிகுந்த பலன்களை வாரி வழங்குவாரு இது ஐதீகங்க அது மட்டும் இல்லாம பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் படைத்து வழிபடுவது எதிரிகளை தர தகர்க்குங்க எதிர்ப்புகளையும் விளக்குங்க இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவவும் செல்வ செழிப்போடு வாழவும் தேவிரை அஷ்டமி என்று பைரவரை வழிபாடு செய்யணுங்க நமக்கு செல்வ வளங்களை வழங்குவதற்கும் நம்ம நல்ல விதமா வழிகாட்டி வாழ வைக்கிறதுக்கும் பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் தேவிரை அஷ்டமியில பைரவரை வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ஏன் பாத்தீங்க அப்படின்னா தேவிரை அஷ்டமியில பைரவரை வணங்கணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளும் அஷ்டமி அன்றுதான் பைர வர வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு மற்ற எல்லா சக்திகளும் செல்வங்கள் வழங்கி வராங்களாமா அது ஆன்றோர்கள் நம் மற்றும் சித்தர்களோட நம்பிக்கை இது அதனால தான் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர வழிபட அஷ்டலட்சுமிகளும் ஆசியும் பைரவரோட வரங்களும் ஒருங்கிணைந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் செவ்வாடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலனும் கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை கால நேரத்துல பைரவருக்கு பதினோரு நெய் தீபம் ஏற்றி வடைமாலை சாற்றி சகசரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடுங்க பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கால பைரவருக்கு விசேஷ நாட்களுங்க ஏன்னா பரணி தான் பைரவர் அவதரித்தாரு அதனால பரணி நட்சத்திரக்காரவங்க பைரவர வழிபட்டா புண்ணியமும் பலனும் அதிகமா கிடைக்குதுங்க பைரவர் வழிபாட்டுல சிறந்தது பைரவர் வழிபாடுங்க இந்த வழிபாடு செய்யறதுக்கு தேய்பிரை அஷ்டமி உகந்த நாளுங்க குழந்தை இல்லாம வருந்தும் தம்பதியர் தொடர்ந்து ஆறு தேய்பிரை அஷ்டமி நாட்கள்ல செவ்வரளி மலர்கள் மற்றும் வில்வத்தினால பைரவரை அர்ச்சத்து நெய்தீபம் மேற்றி வழிபட விரைவிலேயே குழந்தை செல்வம் கிடைக்குங்க இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்